ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், அதாவது மல்லிகை பூவும் ஆர்டிஃபிஷியல் ரோசஸ், நான் வந்து மெரூன் கலர் ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் வந்து எடுத்திருக்கேன், ரோசஸையும் சேர்த்து எப்படி நம்ம வந்து ஒரு அழகான ஜடவேணி வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து சீவிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒயிட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நீடில் பார்த்தீங்கனாலும் சீவிங் நீடில் நம்ம வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீடில் அந்த மாதிரி நாலு த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம், அந்த நாலு த்ரெட்டுமே சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். மொத்தமே நம்ம வந்து நாலு த்ரெட் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பூ வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே ஏதாவது லீஃப் வந்து நீங்கள் வந்து கோர்த்துக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது தண்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரோஜாப்பூ தண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூ கட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த எண்டு வழியாக பூ வந்து வெளிப்பக்கமாக வந்துடாமல் இருக்கும். அதுக்காக இல்லைனா நீங்கள் ஏதாவது லீஃபை வந்து மடித்து கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இனி நம்ம வந்து மல்லிகைப்பூ வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லையுமே பூவோட தலைப்பகுதி வந்து இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பூவை வந்து கோர்த்துட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாகவும் அழகாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி கேப் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே நெருக்கமாக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து மொட்டு விரியாத மொட்டு பூவில் கூட நீங்கள் வந்து கட்டலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக விரிஞ்ச பூக்கில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜடவேணி வந்து வீட்டில் நம்ம வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. ஓரளவு டிஸ்டன்ஸுக்கு நம்ம வந்து கோர்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த நீடில் எவ்வளோ நீங்கள் வந்து கோர்க்க முடியுமோ அந்தளவு கோர்த்துட்டு த்ரெட்டோடைய உள்பக்கமாக இந்த மாதிரி பூவை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். அது மாதிரி பூவை வந்து நல்லா அமுத்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கேப் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக இருக்கும். ரவுண்டாட்டு ஓரளவு தூரத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வந்து கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து கோர்க்கணும். இந்த மாதிரி சீவிங் த்ரெட், சீவிங் நீடில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பூ கட்டும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எல்லா டைரெக்ஷன்லேயும் பூவோட தலைப்பகுதி வர மாதிரி கரெக்டாக வச்சு கட்டுங்கன்னு பாருங்கள். எவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குது பாருங்கள். பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அழகான ஜடவேணி வந்து வீட்டிலே நீங்கள் வந்து கட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் மல்லிகைப்பூ வந்து மோஸ்ட்லி நமக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஒரு மல்லிகைப்பூ வச்சு ஒரு ஜடவேணி வந்து ஈஸியாக வீட்டில் நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ நான் வந்து இந்தளவுக்கு லென்த்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நம்மளோட மல்லிகைப்பூ வந்து கட்டியிருக்கேன். இன்னும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வந்து கோர்த்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வந்து கோர்க்கும்போது அதுவும் எல்லா டைரக்ஷனாக பார்த்து வர்ற மாதிரி தான் நம்ம வந்து கோர்க்கணும். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம வந்து நீடில் கோர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கும், அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்டெம் எல்லாமே ரொம்பவே திக்காக இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக நீங்கள் வந்து கோர்த்துக்கணும். இந்த மாதிரி டூ லேயர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். எல்லா டைரக்ஷனும் பார்த்து வர்ற மாதிரி டூ லேயர்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், நிறைய கொடுக்கல, ரெண்டு லேயர் தான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரையும் அப்படியே நம்ம மல்லிகைப்பூக்கிட்ட இந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இன்னும் நம்ம வந்து அடுத்தும் மல்லிகைப்பூ தான் நம்ம வந்து கோர்க்க போகிறோம். இதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து கோர்த்து நம்ம வந்து ஜடவேணியை வந்து கட்டிக்கணும். அதாவது நீங்கள் வந்து இப்போது எந்த அளவு லென்த்தில் வந்து நீங்கள் வந்து மல்லிகைப்பூ கோர்த்துருக்கீங்களோ அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கட்டி அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நம்ம வந்து கட்டிக்கலாம். நான் இப்போ வந்து கட்டி முடிச்சுட்டேன் பாருங்கள்.
ரெண்டு எண்டுலேயும் மல்லிகைப்பூ கொஞ்சம் நீளமாக வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சென்டரில் வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாக ரெண்டு பக்கமுமே வர மாதிரி இந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டு பக்கமுமே ஈக்குவலாக இருக்கும். இனி நம்ம வந்து ஸ்டெம் வந்து எடுத்துக்கலாம், அதாவது தண்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த எண்டுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி கோர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த எண்டுலேயும் பூ வந்து உதிர்ந்து வந்துடாமல் அப்படியே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நல்ல டைட்டாக நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வந்து கோர்த்து இந்த மாதிரி கட்டிக்கணும். எவ்வளோ நெருக்கமாக அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து இந்த எண்டுலேயும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து கரெக்டாக அந்த ஸ்டெம்மோடி உள்பக்கமாக வர மாதிரி நாட் போட்டுக்கலாம். ரெண்டு மூணு நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸசார்க்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்பவே அழகான ஒரு ஜடவேணி வந்து நம்ம வந்து கட்டி முடித்தாச்சு. ரொம்பவே ஈஸி. த்ரெட்டும் நீடலும் தான் தேவை. மல்லிகைப்பூ நமக்கு வந்து ரொம்பவே கிடைக்கும், ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜடவேணி அப்படி நம்ம வந்து வீட்லேயே கட்டுறதுன்ட்டு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.